நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெய் பேட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவாவோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாவா பேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நம்ம ஃபார்முக்கு வாங்கிட்டு வந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பரில் நம்ம இந்த பேட் வாங்கினோம். அப்போ வந்து நம்ம எல்லா பேட்ஸையுமே வந்து ப்ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, இப்போவுமே அந்த ஆசை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ரொம்பவே முடியறதில்ல. ஏன்னா அந்த ஜாவாவில் என்ன பற்றி ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக ஒரு வெல்வெட் கிளாத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கும், வலுவலுன்னு அது மாதிரி இருக்கும் இந்த ஜாவாவோட ஸ்கின்னு. அதோடய ஃபெதர்ஸ்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரி, எப்படியாச்சும் இதை ப்ரீட் பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஸ்டிக்ஸாக வாங்கிட்டு வந்தோம். அப்போ மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாமல் தான் வாங்கிட்டு வந்தோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 இயர், 2022 டிசம்பர் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதை மேல் ஃபீமேல் அப்போவும் நம்மளுக்கு கரெக்டாக தெரில. சரி, நம்ம வாங்கின ப்ரீடர்ட்டே கொண்டு போய் காட்டலாம் அப்படின்ட்டு கொண்டு போய் காட்டும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே மேலாக இருந்துச்சு. சரி, ரெண்டுத்துக்குமே ஒரு ஃபீமேல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபீமேலாக எடுத்துகிட்டு வந்தோம். அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேர் பண்ணியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி ப்ரீட் ஆயிரும், நாளைக்கு ப்ரீட் ஆயிரும். நானும் பக்கத்து கேஜில் வச்சுருந்தேன். பாட்டுக்குள்ளே போகும், வெளியே வந்து ரெண்டு சண்டை கட்டிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பேர் பண்ணும்போது அப்படி நானாக வந்து கிரேக்கு கிரே, ஒயிட்டுக்கு ஒயிட்டு அப்படி போட்டு விட்டுருந்தேன். சரி, பேர் பண்ணது தான் நம்ம செட் ஆகலையாட்டிருக்கு. சரி, நாளைக்கு ஒட்டுக்கா விடலாம், அதில் அவங்களா எந்த பேருக்கு யார் சூட் ஆகுதுன்னு செட் ஆகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒட்டுக்காவும் போட்டு பார்த்தேன். அப்படியுமே கொஞ்ச நாள் போச்சு. அந்த மாதிரி டைம்லேயும் பார்த்திங்கனாலுமே ஆனால் அந்த கிரே பேர் வந்து ஒட்டுக்காவே இருக்கும். அந்த ஒயிட் பேரும் கூட பார்த்திங்கன்னா அங்கேட்டு இங்கிட்டும் மாறிட்டு ஒரு கரெக்டான பேரிங் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த கிரேயில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் உட்காரும். அந்த பேரிங் வந்து அது நல்லாவே செட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, அதனால தான் பிரித்து கிரேவை மட்டும் தனியாக நம்ம போட்டுட்ருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரியே நீ எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை நான் உங்களை வீண் போக விட மாட்டேன் அப்படிங்கிற இதில் இந்த கேஜுக்கு மாற்றி கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 எக்கு வச்சுருந்துச்சு. நம்ம 5 எக்கையும் வந்து கேண்டில் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா 5 வந்து ஃபெட்டலாக இருந்துச்சு. சரியும் நம்ம ஹைப்பாக ஹேச் ஆயிருன்னு பார்த்தா ஒன்றுமே ஆனால் ஹேச் ஆகலை. எல்லா எக்குமே வந்து ஹேச் பண்ணாமே போயிடுச்சு. உள்ளவே சிக்ஸ் எல்லாமே டெட் ஆன மாதிரி இருந்துச்சு. எக்ஸுமே அதே உடச்சி என்னமோ பண்ணிடுச்சு. எக்ஸுமே நிறையா காணாமல் போயிடுச்சு. சரி, நான் அதுக்கப்புறமே ஒரு இதில் விட்டுட்டேன். சரி, நீங்கள் உங்கள் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தினையெல்லாம் வந்து பின்னாடி இப்போ புடச்சது வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது, அந்த வேஸ்ட்டு தினையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி கார்டனில் போட்டுட்ருந்தோம். அதில் வளர்ந்துருந்த அந்த செடியை வந்து பிச்சுட்டு வந்து சரி லவ் பேர்ட்ஸுக்கு காக்டேக்கெலாம் சாப்பிடுவான்னு போட்டுட்ருந்தோம். அதை எடுத்து நெஸ்டிங் கட்டியிருந்தாங்க. சரி, நீங்கள் இப்படி தான் அப்பப்போ நெஸ்டிங் கட்டுவீங்க, மறுபடியும் எடுத்து பிச்சு வெளியே போடுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க, விளாண்டுருக்கீங்கன்னு நினச்சி விட்டுட்டேன். முந்தைய நேரத்தை பார்த்திங்கன்னா நம்ம எக் ஃபுட் வைக்கலாம் அப்படின்ட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பேருமே கீழே வந்துட்டாங்க வெளியே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருந்த இலை மட்டும் ஆடுச்சு. என்னடா ஆடுதே அப்படின்னு சொல்லி நம்ம முந்தைய நேரத்தை வந்து அந்த பானையை எடுத்து பார்த்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்கை பார்த்தேன் நான். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் வந்துச்சு, மாறா நம்ம ஜெயிச்சுட்டா மாறா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா அன்றைக்கி மீட்டிங் ஆயிடுச்சு. சரி, எக்கு வச்சிருச்சு, எக் கேண்டிலிங்கில் எல்லாம் ஃபெட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த சிக்குமே நமக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் வந்து இந்த தடவை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் நம்ம அது மேட் ஆச்சா என்ன எதுன்னு ஃபாலோ பண்ணல, எக்கு செக் பண்ணல. ஆனால் வந்து ஒரு சிக்கை வந்து நம்ம கண்ணில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற ஆனந்தம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அருமையானது. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரேப்பேருக்கு வந்து ரொம்பவுமே நன்றி சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது இவங்களோட ஃபஸ்ட் கிளச்சு. நல்லபடியாக இந்த சிக்கன் மட்டும் கேர் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ரீடிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஜாவா வந்து சிக்ஸ் இறங்குச்சுன்னா நான் வந்து அதில் ஹேண்ட் ஃபீடிங் எடுத்து பண்ணணும், எனக்கு ஜாவா ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் வந்து ஒரே ஒரு சிக்கு தான் இறக்கி, ரெண்டு இறக்கியிருந்தாலும் கூட நம்ம ஒரு சிக்கு எடுத்து ஹேண்ட் ஃபீட் பண்ணலாம். இதில் ஒன்று இருக்கிறதுனால நம்ம வந்து இது பேரண்ட்லேயும் விட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த பேரண்டிங் கரெக்டாக வரும். அதனால் நம்ம இந்த சிக்கை இது கூட விட்டுடலாம். உங்களோட சஜஷன் என்னென்னு கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கை எடுத்து ஹேண்ட் ஃபீட் பண்ணலாமா இல்லை பேரண்ட்லேயே விட்டுடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த தனையோட இலையை தான் வந்து நம்ம அந்த இதுக்கு பேரண்ட்டு போட்டிருந்தோம். அதனால் இந்த அல்பினோ பேருக்குமே இது இந்த இலையை ஒரு நலஞ்ச பிச்சு உள்ளே போட்டு பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா அந்த அல்பினோ பேர்லேயே நம்மளுக்கு இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது, இது மேல் ஃபீமேல் தானா
டவுட்லேயே தான் இந்த பேரை வச்சுருந்தேன் ஹோல்ட் பண்ணி. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி மார்னிங் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டும் டான்ஸ் ஆகிட்டு மீட்டிங் டான்ஸ் ஆடிட்டு மேட்டாருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால தான் சரி ஒரு பேராக தான் இருக்குமான்னு ஒரு இன்னுமே ஒரு யோகத்தில் தான் இருக்குது. சரி இந்த தடவை நம்ம இந்த இலையெல்லாம் போட்டு பார்க்கலாம், எடுத்து நெஸ்டிங் கட்டு தான், என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா அந்த நோசஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது லைட்டு டார்க்காக, ஆனால் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே டார்க்காக தெரியுற மாதிரி இருக்குது, ஒரே கன்ஃபியூஷன்லேயே ஓடிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அல்பினோ பேர் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது, பேர் தானா மேல் ஃபீமேலாக பேராயிருமா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு வீடியோ பெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்.